ரியல்மிலிருந்து சி டுவெண்டி ஃபைவ் எஸ் அப்படிங்கிற ஒரு மிட்ட ஸ்மார்ட் ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க ஏற்கனவே லான்ச் பண்ண ரியல்மியோட சி டுவெண்ட்டி ஃபைவ் உள்ள ஃபோனை தான் ஒரு சில மாடிஃபிகேஷனோட இந்த ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க அது மட்டும் பார்க்கும்போது முதல்ல இந்த ஃபோனில் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் இன்ஸ்க்கான ஹெச்டி ப்ளஸ் ரெசுலேஷன் உள்ள ஒரு எல்சி டிஸ்பிளே கொடுக்குறாங்க இது ஒரு வாட்டர் ஆப் நாஷ் டிஸ்பிளேயாக வருது ஸோ வழக்கமாக ரியல்மி சி டுவெண்டி ஃபைவ் பார்த்து அதே ஸ்பெசிஃபிகேஷன் தான் ஆனா இந்த போனுக்கும் ரியல்மியோட சி டுவெண்டி ஃபைவ்க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரியல்மியோட சி டுவெண்ட்டி ஃபைவ்ல மீடியேட்ட கூட ஹீலியோ ஜி செவன்டி அப்படிங்கிற ப்ராசர் பயன்படுத்தி இருந்தாங்க இந்த போன்ல வந்து மீடியேட்ட கூட ஹீலியோ ஜி எயிட்டி ஃபைவ் அப்படிங்கிற ப்ராசர் பயன்படுத்தி கூட கொஞ்சம் அப்கிரேட் பண்ணிருக்காங்க பேசிக்கா இந்த ரெண்டு ப்ராசஸ்லயும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டு பார்சுமே காடாக்சோட ஏ செவன்டி ஃபைவ் மற்றும் ஏ பிப்டி ஃபைவ் கோர்ஸ்ல தான் ரன் ஆகுது அதே ஜிபியூ தான் எந்த ஒரு வித்தியாசமும் இல்ல ஆனா என்ன வித்தியாசம் கேட்டோன்னா ரெண்டு ஃபோன்லயுமே வந்து லோயர் கிளாக் ஸ்பீட்ல ரன் ஆகிற காட்டாகி ஃபைவ் கோர்ஸ்ல வித்தியாசம் இருக்கு அது மாதிரி பாக்கமா ரியல்மியோட சி டுவெண்ட்டி ஃபைவ்ல வந்து நமக்கு வந்து ஒன் பாயிண்ட் செவன் ஜேகர்ஸ்ல ரன் ஆகும் ஆனா வந்து நமக்கு ரியல்மி சி டுவெண்ட்டி ஃபைவ் எஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து டூ ஜேஹர்ஸ்ல ரன் ஆகும் கொஞ்சம் கிளாக் ஸ்பீட் கொஞ்சம் அதிகம்

கடைசியாக பிரைஸிங் அப்படின்னு பார்க்கும்போது ஃபோர் பாக்கம்போர் ஜிபரம் ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்பதுக்கும் அதே போர் ஜிபிராம் ஒன் டுவெண்ட்டி ஜிபி ஸ்டோரேஜ் விலை பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது கொடுக்குறாங்க பேசிக்கா ரயில்மியோட சி டுவெண்டி ஃபைவ்ல இருந்து சி டுவெண்டி ஃபைஎஸ்க்கு என்ன வித்தியாசம் கேட்டீங்கன்னா ப்ராசர் மட்டும் தான் வித்தியாசமாக வேற ஒரு வித்தியாசமும் இல்ல பில்ட்ல இருந்து எல்லா மெச்சங்களும் ஒரே மாதிரி தான் விஷயங்கள் கொடுத்துருக்காங்க ப்ராசர்ல ரொம்ப பெரிய அப்கிரேட் அப்படிங்கிறத சொல்ல முடியாது ஸோ சி ஃபைவ் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது கமர்ஷேஷன் வீடியோ ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க நாரும் மற்றேன் நன்றி வணக்கம்